அழைத்த வாழ்க்கையிலே சரியான வழியிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமா? உதாரணமாக சாதாரண வாழ்க்கைகளே நாங்கள் போகிற இடம் சரியா, யாரோ சொல்லி தந்த வழி சரியா, இருக்கிற பஸ் நாம் விரும்பிய இலக்கா போகிறது, இவைகளை நாங்கள் பார்க்கறது சாதாரண ஒரு காரியம். ஆனால் பலர் உலகெங்கும் எப்படியும் மற்ற காரியங்கள வாழ்க்கையில செய்யற போல, நான் இப்ப சொன்ன உதாரணம், நான் ஏறி இருக்கிற பஸ் சரியா அல்லது ட்ரெயின், அப்பதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். சோ பவுல் சொன்னான், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா சோதிச்சு பாருங்க. இந்த பரீட்சைகளை தான் பார்க்கிறோம். பைபிள்ல சொல்லப்படுகிற ஏசுகிறது ஏசுவது மெஷாய அந்த வசனத்தை சிலர் இப்பதான் அறிஞ்சிருப்பார்கள். செக் பண்ணி பார், உனக்குள்ள யாருண்டு? எங்களுக்கு தெரியாமா டூப்ளிகேட் சாமான்களை வாங்கலாம். அதேமான ஜனங்களுக்கு தெரியும், கரிசவர்கள் பண்ண வெள்ளக்காரன் தள்ளுபடி அல்ல, ஏசுகிறது அப்பை வேற்று கொண்டார்கள், ஞானம் பெற்றார்கள். ஒரு சாச்சண்டு சொல்லப்படுகிற ஒரு பேர் கொண்ட கூட்டத்துக்கு போகிறார்கள். அவ்வளவுதான் தெரியும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்புகள், உதாரணங்கள், ஒழுங்குகள் தேவனுக்கு விருப்பமானவை,
விருப்பம் இல்லாதது அவை. இது எவ்வளோ உண்டையும் பார்க்கறது. வெள்ளக்காரன் இன்றைக்கு வர 98-99 விதமானாக்கள். வெள்ளக்காரன் சொல்லு அமெரிக்கா, கனடா, யூரோப், the preachers, teachers of the West. Right? ஒருக்கார் அழிச்சப்படையிலேன் நித்தியத்துக்குமாய் சாகும் வரை அழிச்சப்படைந்திருக்கிறேன். பிசாசின் போதனை, மற்ற போதனைகளை விழுங்குற மாதிரி தி அமெரிக்கன், கனேடியன் அண்ட் யூரோப் த பிரீச்சர்ஸ் டீச்சர்ஸ் விழுங்கின. இதை விழுங்கினாக்கள் இந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க. நோ, வேகே தெரியும். ஒவ்வொரு இடத்தையும் என்ன வார்த்தை கொடுபடுதண்டு. உன்னை திறக்கவும் விட மாட்டேன். என்னை தொப்பிய கண்டா உனக்கு வலி எழும்பும். அந்த பேய்கள் உன்னை கேட்க விடாது. இந்த வார்த்தைகள் ஆவியின் வார்த்தைகள். நீ அறிந்திருக்கலாம் தேவனுடைய வார்த்தைகள். தேவன் அப்படி இருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆவி. யேசுவா சொன்னார், என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். My words are spirit. Spirit. அதான் கேக்குற நேரம் சத்தத்தை இது கேட்டாலும் அந்த வார்த்தைகள் ஆவியாகி இருக்கப்படியா உள்ளே தொலைச்சு கொண்டு போகும். இருதயத்தை அது உட்பட பேசிக்கும். மனுஷனுக்குள்ளே பவுல் பேசிய வார்த்தைகள் அந்த ஆவியின் வார்த்தைகள், ஆவி வார்த்தைகள் லேடியாக்குள்ளே போகும்படி அவளுடைய இருதயம் எஜமான் யேசுவாவினால் திறக்கப்பட்டது. எத்தனையோ பேர் உலகெங்கும் சபையிலே செய்தியர் எனப்பட்ட சொற்களை கேட்கிறார்கள். பலருக்கு கேட்க முடியாத குழப்பம், இந்த மக்களுக்கு தரை சுற்றும். இன்னும் சிலருக்கு அங்க வார்த்தை கொடுப்பட்டு கொண்டு போக நேத்தரை போவார்கள். அப்ப நான் கூப்பிட்டு இரவு நேத்தர்
செய்யணும் என்று கேட்பேன். உங்களுக்கு சிலருக்கு தெரியும், அவர்கள் இல்லைன்னு சொல்லுவார்கள். யார் நேத்திரையாக்குவது? பிசாசு அசுத்தாவிகள். வார்த்தையை கேட்டு விசுவாசிக்குது, விடுதலை அடையாதபடிக்கு நீ ரட்சி பண்ணி சொல்ற. நீ அந்த வார்த்தையை திருடி போடுவார், திருடும் விதம் தலையடிய கொண்டு வர்றது, தலை சுத்தம் கொண்டு வர்றது, நித்திரையை கொண்டு வர்றது. சொல்ற ஒன்றுமே விளங்குறது இல்லை. ஒன்றுமே இருதயத்திலே விழுறதில்லை. அப்படி விழுந்தாலும் அது உறிஞ்சி எடுத்துப்படும். பேய்கள், பேய்கள் என்று நான் சொல்லும்பொழுது சரீரம் இல்லாத ஆட்கள், அசுத்த ஆவிகள், ஆவிகள். வழியோரம் போன்ற உதாரணத்திலே இயேசுவா சொன்னது இதுதான். உடனடியாக பிசாசு வந்து இருதயத்திலே விதைக்கப்பட்டதை எடுத்து போடுகிறான். வார்த்தை போய்கொண்டிருந்தால் உள்ளுகிற அசுத்தாவிகள் பொறுக்க முடியாத நேரத்திலே, ஓய்வு நாளிலே, போன ஓய்வு நாள் நான் டேடியை மகனையும் குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி அதை கேட்க முடியாமல் தன்னுடைய பைபிள் எடுத்து எறிஞ்சாள். அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகனும் the father and the son. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? உலகெங்கும், அமெரிக்கா அண்ட் கனடா, those who speak English. இவர் பயங்கரம் அஞ்சு பண்ண போது நிரம்பிய ஸ்டேடியம், நிரம்பிய ஜனங்கள், மனம் திரும்புதல் போதனை இல்லை, ராஜ்யத்தின் போதனை இல்லை, உங்களுடைய திறமையான ஜீவியம் இப்பொழுதுதான் என்ன ஒரு புத்தகத்தை வெளியிட்டது. இதை இங்கே ஆக்களுக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஆக்கள் கனடா அமெரிக்காவில் சாதாரணமாக எல்லாரும் கேட்பார்கள். கேட்டு பிடிபட்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவர்கள் பலர் உன்னுடைய திறமையான ஜீவியம் இப்பொழுது
லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவரை குற்றப்படிக்கவோ அல்லது என்னவும் செய்து எப்படியாய் இழிவாய் பேசவோ எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்னுடைய நோக்கமும் இல்லை, என்ன வேலையும் இல்லை. ஆனால் பொய்யை விசுவாசிக்க கிறிஸ்தவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது. நீ எல்லா நேரமும் பொடியை உண்மையை பேசி சின்ன சின்ன பொய் இடையே சொல்லுவாயால் நீ பொய்ய பொய்ச்சி. அதை குறைந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் அந்த அடிப்படை வார்த்தை எப்படிப்பட்ட இயேசுவா எனக்குள்ளே, திஸ் இஸ் சீரியஸ். ஒரு குடிசை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நீ எடுக்க போற நேரம் என்ன குடிசைன்னு பாக்குற இல்லையா? என்ன இது, யார் வச்சது? விபரீதங்கள் நடக்கலாம். செக் பண்ணாவிட்டால் அதுக்கு தான் பவுல் சொல்றார், செக் இட் அப், ஹூ இஸ் இன்சைட் யூ. அது கூட விடாது, எத்தனையோ பேர் நான் வச்சிருக்கிறது உண்மையான இயேசுவாவா எனக்குள்ளே இருப்பது அல்லது டூப்ளிகேட் இயேசுவாவா? டூப்ளிகேட் இயேசுவா அந்த கிறிஸ்துவின் ஆவி வந்து பூந்தது 325 கிறிஸ்தவர்களுக்குள்ளே. தேவல்லாம ஒரு விசுவாச பிரமாணம் என்று சொல்லி தூயாவியை நம்புகிறோம் என்று சொன்னது யாரும் ஒன்று சொல்லாம, தேவல்லாத வேலை. இப்ப அதுல இந்த வழிய வாங்க பாப்பம். No way. நான் என் பிதாவிலும் டாடியிலும், டாடி எனக்குள்ளையும் இருக்கிறதை ஒருமைப்பாடு நம்புங்கள். டேடியும் மகனும் ரெண்டு பேர். இதை நம்பாம யூதர்களை விட்டு வெளியே வந்து அவருடைய ஐக்கியத்தை இழந்து தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறதை விட்டு விலகி தேவனுடைய சுவாப தன்மை, டைட்டில் நேம், அதை ஒரு ஆள் என்று நம்பினார்கள். ஹோலினஸ் அவரது சுவாபம்,
ஸ்பிரிட் அவரது தன்மை, தேவனுடைய தன்மை. இது ஒரு ஆளுண்டு நம்பினார்களே வஞ்சிக்கப்பட்டு. 325 பரிசுத்தம் அவரது சுபாவம், ஆவி அவரது தன்மை, நாங்கள் மாமிசம். That's what disaster. மஞ்சரிந்து விழுந்த பாடு இன்னும் எழும்பவில்லை. எப்படிப்பட்ட இயேசுபா அவர்களே, சிலதை ஞாபகத்துக் கொண்டு வருகிறேன். இயேசுவாவின் சுவாபம் பரிசுத்தம், ஹோலி. அது டாடியின் சுவாபம், அவரது தேவன், அவரது தாப்பன், எங்களுடைய தேவன், எங்களுடைய தாப்பன். அவரது சுவாபம் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் பாவத்தை விட்டு விலகி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிப்பது. உமது வார்த்தையால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். யோகானன் 17:17. உமது உண்மையினால் அவர்களை பிரித்தடு. உமது வார்த்தையே உண்மை. The character of the Father is the character of the Son. அதான் அவர் சொன்னார், பிலிப்பு என்ன கண்டாய், டாடியை கண்டது விசாரி. We are the same character. ஒருமைப்பாட்டில் யுனைடெட். மத்தேயு 10:30 ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஆவி, அவர்கள் மாமிசம் அல்ல. அவர்களது கரெக்டர் சுவாபம் எங்களுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கப்படும். அவர் வந்ததுண்டானால், வெளிச்சம் வந்ததுண்டானால், யேசுவா சகைக்குள்ளே போகவில்லை, வீட்டுக்குள்ளதான் போனது. அவன் சுவாபம் மாறியது. காரியம் இப்படி இருக்க, இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆவியாக இருக்கும் யேசுவாவும் டாடியும் ஒரு நாளும் அவர்களை பிரிக்க முடியாது. எப்படிப்பட்ட யேசுவாவை வைத்திருக்கிறாய்? யேசுவாவின் சுவாபம் இல்லாதவன், அவரது ஆவி பிரசன்னம் அவருக்கு சொந்தமானவன் அல்ல.
யேசுவாவின் சுபாவம் இல்லாதவன், அவருக்கு சொந்தமானவன் அல்ல. யூ கேன் பி கிறிஸ்டியன் அண்ட் டை. அவர் உயிர்த்தெழுதலின் நாளில் உன்னை நான் அறியேன் என்று சொல்லுவார். ரோமர் 8:9 தெளிவாக கூறுகிறது, கிறிஸ்து மேசியாவின் ஆவி, மேசியாவின் பிரசன்னம், மேசியாவின் சுவாவம் எல்லாமரும் நியூமாக்கு. இல்லாதவன் அவருக்கு சொந்தமானவன் அல்ல. அதாவது அவனுக்கு அவர் இதே எனக்கு சொந்தமான ஆடுன்னு சொல்ல மாட்டார், தெரியாண்டு சொல்லுவார். இவர்கள் ஆபிரகாம் எங்கள் தாப்பன் என்று சொன்னார். இயேசுவை சொன்னார், ஆபிரகாமுடைய கேரக்டர் உள்ள காண இல்லாது என்ன இது, நான் உண்மையை கொண்டு வந்தேன், நீங்கள் என்ன கொல்ல பார்க்கறீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. ஆபிரகாமோடு அவனுடைய கேரக்டரோடு இந்த களப்போதகர்கள், முட்டாள்கள், புடையன் பாம்புகள், மாயக்காரர்கள் மேட்ச் பண்ணவில்லை. இன்றைய நிலைமையை பாருங்க, உலகம் வெளிநாடுகள், இந்தியா, ஸ்ரீலங்கா, உலகத்திய கேரக்டர் நான் போதகர்களை குறித்து சொல்லுகிறேன். Their character was satanic. பிசாசினுடைய சுவாதத்தை சுவாவத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசுவோ இவர்களோடு தான் மோதினார். ஏன் பிசாசுடைய சுவாவம் அவர்களுக்கு உண்மை இருக்கவில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உண்மையை எதிர்த்தார்கள். சோ யேசுவா பச்சையாக எல்லாம் சொல்லிவிட்டார், உங்கள் தகப்பன் பேய். ஆனாலும் தேவாலயத்தில் இருந்தார்கள். உண்மையை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு யோகனான் 8:10 வாசித்தால் ஆவி வார்த்தைகள் ஓடி வலிக்கும். யேசுவா என்ன பதில் கொடுத்தார், அவர்கள் என்ன கேட்டார்கள், இவர் என்ன பேசினார், உண்மையை விரும்புகிறவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள், உண்மை உள்ளவர்கள் தேவனுடைய ஆவி சொற்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவார்கள். அவர்களுக்கு தெரியும் இதை விட்ட கதி இல்லை. Finish. And obedience is natural. It's a joy. கேள்படிவு இயற்கையாக வரும். அது ஒரு சந்தோஷம்.
சோ அவர்களுக்கு ஆபிரகாமின் கேரக்டர் இல்லை, தேவனுடைய கேரக்டரும் இல்லை. தீக தரிசிகளை கொன்றவர்களின் பிள்ளைகளாக இருந்தார்கள். எல்லா தீக்கதரிசிகளையும் நம்ப வேண்டாம். கள்ள தீக்கதரிசிகள் உண்டு, அவங்கட கேரக்டர், அவங்கட பழங்கள் கனியால் நீங்கள் அறிவீர்கள். என்ன, முச்சடியில இருந்து அத்தி பழங்களை பறிக்க ஆய முடியுமா? நச்சு மரத்தில இருந்து மாங்காயை ஆய முடியுமா? இந்த நச்சு மரம் கடந்து 60 வருஷங்களுக்கு மேலாக பட்ட கிடப்பில் இருக்கு. காதலில் தோல்வி அடைந்த பொம்பளை பிள்ளைகள் கூட இதை போய் சாப்பிட்டு சாவார். சரியா மாமா மாங்கா மாதிரி இருக்கும். சோ இந்த மரத்தில் இருந்து மாம்பழங்கள் மாங்காய் ஆய முடியாது. அதுல கரெக்ட், அந்த மரத்தின் கரெக்ட் சுவாபம் வேறு. அது மாங்காயை கொண்டு வராது. மரத்தை நல்லாக உண்டாக்கினால் அதன் கனியும் நல்லாக இருக்கும். மரம் கட்டதென்று சொல்லுங்கள், அதன் காயும் கெட்டதாக இருக்கும். மரம் அதன் பழத்தினால் அறியப்படும். அந்த விதை அந்த மரத்தை கொண்டு வந்து அதற்குரிய பழத்தை கொண்டு வரும். இதே மாதிரி தனாக்கள் பொல்லாதவர்கள் நீங்கள் எப்படி நன்மையான காரியங்களை பேசுவீர்கள்? இயேசுவை சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். நான் தேவனிடத்தில் இந்த உண்மையை கொண்டு வந்தேன், உங்களோடு பயந்து கொள்ள நீங்களும் என்னை கொல்ல வகை தேடுகிறீர்கள். பச்சையா சொன்னார், நீங்கள் வேறு விதமாய் யோசிக்கிறீர்கள். நோ 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 நோ, யூ ஆர் பிளானிங் டு கில் மீ. சுவாபம் வேறு. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் he will say I don't know you, உங்களை எனக்கு தெரியாது. அவருடைய சுவாபம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை, ஒன்றுமில்லை. யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்பு பேரில் ஜீவித்தார்கள். அதுக்கு தான் பால் சொன்னான், ஏய் உன்னை செக் பண்ணு, எங்க போறாய், என்னண்டு ஜீவிக்கிறாய், செக் பண்ணு. இயேசுவோட பிரசன்னம் டாடி உள்ளே அவன் வீட்டுக்கு வந்தவன் அவருடைய களபடுத்த சுவாபம் பொய் சுவாபம் உடனடியாக மாறியது.
கொஞ்சம் கொஞ்சமாக மாறவில்லை. அதுதான் யேசுவாவின் பிரசன்னத்தின் வல்லமை. யேசுவோட கேரக்டர் தாழ்மை, தேவனுடைய சாயலில் ரூபமாய் இருந்த அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாகி மரண பரியந்த தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப உண்மையான யேசுவா உள்ளே இருந்தால் அவர்கள் தாழ்மையா இருப்பார். அவர்களே தங்கிய வாழும்பொழுது பெருமைப்படி இருக்கிறது. அவரண்டை வருவதற்கு முன்பதாக பெருமை இருந்து அந்த பெருமையில நடந்து பெருமை என்கிற டீமன் ஸ்பிரிட் அசுத்தாவி வந்து பூந்திருக்கலாம். விசுவாசம் விழுந்த படி அதுதான் பெருமை வந்து தன்னை உயர்த்த ஆரம்பித்தான். வானத்துக்கு ஏறுவேன், மகளுக்கு யேசுவா எதிர்மாறாக தம்மை தாழ்மையை தாழ்த்தினார். இந்த தாழ்மை அவரை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே கட்டாயம் இருக்கும். சில இடங்களே பழக வேண்டி இருக்கும். ஏனென்றால் எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். யேசுவா தம்மை தாமே தாழ்த்தினார், அதனாலே உயர்த்தப்பட்டார். என்னை தாழ்த்தும் என்று கேட்காதே, முட்டாள்தனம். நேற்றைய தினத்தினை பார்த்தோம், கேள்படிவு மரண பரியந்தம் கேள்படிந்தவராக அந்த மனுஷ சுபாவத்திலே பார்த்தார். ஒவ்வொரு நாளிலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஞாபகம் இருக்காய் யேசுவா உங்களுக்கு சொன்னது, என்னிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவனாகி இருக்கிறேன். மத்தியாக 11:29. என் பாரத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாரம் எது உண்மை ஒழுங்கு கட்டளைகள் வார்த்தை வழிகள் ஆலோசனைகள் ஒழுங்குகள் புத்திமதிகள் போதனை விதி இதை ஏற்றுக்கொள்ளுங்கோ. அவருடைய நுகம் பாரம் பாரமாய் இருக்காது. 1 யோகனான் 5:3. அவருடைய கட்டளைகள் நுகம் நமக்கு பாரமானவை இருக்காது. சொல்ல போனால் நாங்கள் கீழ்ப்படியின் நேரம் 15:11 படி
எங்கள் சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும். யேசுவின் சந்தோஷம் உள்ளே வரும். ஏன் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். எல்லாவற்றிலும் எப்படியாய் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்? நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டளைகள் மிக முக்கியமாக. அது அப்படி செய்தால் நாங்கள் கிருபையில இருந்து விழுந்தோம். பவுல் சொன்னான். பவுல் சொன்னது எத்தனையோ காரியம், எத்தனை பேருக்கு விளையா வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளக்காரன், கருவல், பிரவுன், இந்தியா, ஸ்ரீலங்கா பிழையா வழங்கி கொண்டு இந்த நாள் வரை என்யேசு பொன்னியேசு வேத புத்தகத்திலே சொல்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவர் என்று சொல்லால் முடியலே. வாயு அடோ நோயு கீழ்படிவு கீழ்படிவு கீழ்படியாதவர்கள் அவருக்கு சொந்தமானவர்களும் அல்ல. அவர்களை அவர் அக்கிரமக்காரர் என்று சொல்லி தள்ளி போங்கோ. நீங்க எந்த பெயர் கலைச்சால பரவாயில்ல, என்ன அற்புதம் செய்தாலும் பரவாயில்ல, அதனால போங்கோ. எனக்கு தெரியாது. கேள்படியாத போதகர்கள் அவருடைய சுவாபம் இல்லாத மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் என்ன அற்புதம் செய்தாலும், என்ன அடையாளங்கள் காண்பித்தாலும், எத்தனை ஆயிரம் பேரை பேய்களை கலைச்சாலும் அவர் சொல்லும் வார்த்தை உங்களை நான் ஒருபோதும் அறியவில்லை. சோ ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வராதுகளுக்கு சொன்னதான் கட்டளைகளுக்கு முதல் உடன்படிக்கை யேசுவாவின் நூற்றுக்கு மேலான கட்டளைகளுக்கு கீழ்படுகிறோமா? இதுதான் பவுல் சொன்ன. ஆராய்ந்து பாரு. ஏ நாக்களை பின்படுகிறாய், எத்தனை பெயர்களை வார்த்தை கேட்க விடுதல பேய்கள் புருஷன்மார் பஞ்சாதிமார். சோ புருஷன்மார் பஞ்சாதி இல்லாம வருகிறார்கள், பஞ்சாதிமார் புருஷன் இல்லாம வருகிறார்கள். அவர்கள் பிடிபட்டு வீட்டில் இருக்கிறார்கள். இந்த ஆவியின் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாது. இன்னமுமாய் விளங்குறது இல்லை. இந்த உடல் இல்லாத பேயின் ஊழியர்களான அசுத்த ஆவிகள், டீமன் ஸ்பிரிட்ஸ், ஆக்களுக்குள்ள பூந்து ஜீவிக்க விருப்பமானவை. காலை தொடக்கம் மாலை வரை யேசுவா கலைச்சு கொண்டிருந்தது ஆக்கள்ல இருந்து. பிள்ளைகள், வாலிபர்கள், மற்றாக்கள்
எல்லாருமே இருந்து பெண்கள் Why not? இதான் அவருடைய தொழில், இதான் அவருடைய நாடாந்த ஊழியம். இந்த பறப்பைகள் தான் வார்த்தையை கேட்கிற விடுறதில்லை. தேவையில்லாம என்னோட ஏறி விழுந்து இந்த மேய்ப்பெண் போதகர் பாஸ்டர் எனப்பட்டவர்கள் கூட்டம் கூடுவார்கள், அதுக்கு குறைவே இல்லை. யாராச்சு பார்ப்பாங்க, அடைய இந்த பாஸ்டர்ல நான் ஏறி இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது யோகனான் 14:6 நானே வழி நானே உண்மை நானே வாழ்க்கை. First we are going to say நானே உண்மை. அப்போ உண்மையானவர் உயிர்த்தெழுந்தவர் டாடியோடு சேர்ந்திருக்கிறவர் உள்ளே வந்தால் எங்களது சுபாவத்திலே உண்மை இருக்குமா அல்லது போய் வருமா? அதப்படி கருசமன் உண்டோ மேய்ப்பனோ போதகரண்டோ சொல்ற என்னட்டு போய் பாடுறது, என்னட்டு களவு பாடுறது? களவு போய் தானே, உன்னுடையது அல்லாது நீ எடுத்திருக்கிறாய். சகையு வாழ்க்கையில இருந்த காரியம் அவர் வீட்டுக்கு வர இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் வந்தது. அப்படி இதில் தான் சொல்றான், என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தகாத விதமாய் எதையாகுதல் நாங்கள் ஆகண்டா. நாலு மடங்காய் திருப்பி கொடுப்பேன். இது வீட்டுக்குள்ள வந்த உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவனுக்குள்ளே போகவில்லை. ஏன்? அவர் மனுஷனாய் வந்தார், இன்னும் சாகவில்லை மரத்திலே. அது பிறகுதானே நடந்தது. இவைகளை ஆழமாய் தோண்டி பார்க்கறது இல்லை. ஆகையால் தொடர்ந்து போய் தொடர்ந்து களவு தொடர்ந்து மாயமானம் அசுவை. These people were living. அந்த போதகர்கள் அந்த மேய்ப்பர்கள் இயேசுவோட சண்டை பிடிச்சவர்கள். அவரே உண்மை. யோகனான் 14:6 அவருடைய டாடி அதி உயர்ந்த தேவன், அவருடைய தேவன், அவரே உண்மை. யோகனான் 17:3 அவரது வார்த்தைகள் சொற்கள் சொற்கள் ஆவி சொற்கள் அது உண்மை. யோகனான் 17:17
சில வார்த்தைகள் இயேசுவா சொன்ன உண்மை அடிப்படை பிரின்சிபிள்ஸ் அஸ்திபாரம் பாருங்கள். உண்மைக்கு சாட்சி கொடுங்க, நான் பிறந்தேன். இயேசுவா சொன்னது தீர்ப்பு நேரத்திலே பிலாத்து உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுப்பான். ஓகே, செவி கொடுப்பான் என்றால் உண்மை உள்ளுக்கு உள்ளவன் என் சொற்களுக்கு கீழ்ப்படிவான். அந்த மாயமான முட்டாள் போதகர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், அவர்களுக்குள்ளே உண்மை இருக்கவில்லை. அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஆகையால் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மை மனுஷ வடிவத்திலே நின்று அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. நீக்காக வேண்டியது ஒன்னிடத்திலே உண்மை உண்டா, அல்லது அடிக்கடி மாயமான பண்ணி பொய்கள் பேசி, அல்லது சின்ன சின்ன பொய்கள் பேசி உருட்டி திரட்டி மழுப்பி அப்படியே அப்படியானவர்கள் அந்நியமா சென்று அதிலையும் பேசுவார்கள். அதுக்கு குறைவில்லை. உண்மை பேசுகிற ஐயா, உன்னிடத்தில் உண்மை உண்டா? இதுதான் முழுக்க முழுக்க நடந்த பிரச்சனை. யோகான் 8 அவர்களை சந்தித்ததும் அவர்களுக்குள்ளே உண்மை இல்லை. அப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் உலகெங்கும் உண்மையாய் சொன்னால் 90 மேலே அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை. எல்லாரும் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ற நேரம் இடையிறவர் போய் வெளியூருக்கு போறதுக்காக பெயரை மாத்தி போடுவான். ஏண்டா அவன் இருக்கிற சபையில் எனப்பட்ட கூட்டத்திலே அவனுக்கு இந்த பெயர் மாற்றவில்லை. எப்படி உண்மையான கிறிஸ்த மெஷியா உள்ளே வந்தால் பொய் பேச முடியும், மாயமானமாய் நடக்க முடியும்? எப்படி? முடியாது. நீ களவெடுத்து பொய்யனாய் இருந்து நீ மேய்ப்பினோ பார்த்த, யூ ஆர் நாட் கோயிங் டு பி அக்னாலஜ் பை யேஷுவா. அவர் எப்படி உன்னை தெரியும் என்று
சொல்றது. அவரது ஆடுகளை தான் அவர் அறிந்து இருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஆடுகள். இது நான் பவுல போதலன் பார்க்க சொல்லி இருக்கிறான். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு கீழ்படுகிறான், செவி கொடுக்கிறான். நான் யோகனான் 18:37 ஜான் செவி கொடுக்கிறான் என்றால் கீழ்படுகிறான். Over to Yohanan 10:27 என் ஆடுகள் எனக்கு என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்படுகிறது. நான் அவைகளை அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அந்த ஆடுகள் என்ன செய்து எனக்கு பின்னே செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன், ராஜ்யத்தின் வாழ்க்கை. அவைகள் ஒரு காலம் அழிந்து போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவர் கையில இருக்கும் ஆடுகள் பிசாசுக்கு இடம் கொடுத்து வேறு வழிகளில் போய் பொல்லாத இருதயத்தை பெற்று பிசாசனாலே உயிருள்ள தேவனை விட்டு அவர் மகனை விட்டு விலகலாம். எபிரேயர் 3:6 அப்படியான இருதயம் உங்கள் ஒருவனுக்கும் இல்லாமல் போகட்டும். யூ கேன் நாய் கக்கினத சத்திய சாப்பிடுறது அப்படி போல ஆகிவிடும் இவர்கள் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, பண்டி தான் இருந்த இடத்துக்கு கழுவப்பட்ட பண்டி திரும்பி போகிறதாக இருக்கும். யூ கேன் வை ஹை சே திஸ் அமெரிக்கா கனடா பிரிட்டன்ல இருந்து வந்து இந்தியாவை பற்றி பிடிச்சு ஒரு கார் அடிச்சு அடைந்தேன். ரட்சிப்புண்டா அவர்களுக்கு உடனே அடுத்தது மோட்சம். ஆகியால் முடிவு பரியந்த நிகழ்ச்சியப்பட்டிருக்கிறேன். பாதாள போய் இப்படி எத்தனை பொய்களை நம்பி இருக்கிறார்கள். யேசுவா சொன்னார், முடிவு பரியந்த நிறைத்திருப்பவனே அவன்
விடுதலை அடைவான். 24:13. இப்ப வேறொரு ஸ்கிரிப்சரை பார்த்து நிலை நிற்பவன் சபையிலையா? எட்டு 31 எடுப்போம். யேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அவரை எப்படி விசுவாசிக்கிறது அதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். The Sabbath day, what it is to believe in Yeshua. யேசுவாவை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னால் என்ன? கவனமாயிரு. பேய்கள் விசுவாசிக்கிறது, அசுத்தாவிகள் தொடரமா விசுவாசிக்கிற மட்டுமில்ல, விசுவாசித்து அவர் உண்மையில அறிந்து நடுங்குது. யேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில், என் போதனையில், என் வார்த்தையில், என் சொற்களில், நான் கற்பித்தவைகளில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்கள் நிலைத்திருந்தால். இப்ப மத்தியாகி 24:13 போவோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன், நிலை நிற்பவனே, நிலைத்திருக்கிறவன் எங்கே? அவர் வார்த்தையில், போதனையில், வழிகளில், ஆலோசனையில், இவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். இவைகளை விட்டு விலக கூடாது. அது எங்கள் அன்பின் கடன். நாங்கள் போக வேண்டிய வழியை காண்பித்து எங்களை எச்சரிக்கிறது. யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பவுல் எழுதின வார்த்தைகளில் எத்தனையோ பேர் சுருண்டடிச்சு பொறியில விழுந்தார்கள். பவுல் சொல்லி இருக்கிறேன், எல்லாம் சாப்பிடுவான் சாப்பிடு. பவுல் மோசேயின் வார்த்தைகள் எழுதின, வார்த்தையிலே நிலைத்திருந்தால். This is where the people go wrong. தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு அவர் சொன்னார், நீங்கள் என் போதனை வார்த்தையிலே நிலைத்திருந்தால் விட்டு விலகாமல் உண்மையாக என் சீஷர்களாய் இருப்பீர்கள், உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக. உண்மை உங்களை விடுதலையாக்கும்.
பைபிள் உள்ளதே ஆகாது. நீ வச்சிட்டு படுக்கலாம் தரகளை. அதில் எழுதப்பட்ட ஆவியின் சொற்கள் அதுக்கு கீழ்படிந்து அதில் நினைத்திருந்தால் உண்மை வெளிப்படுத்தப்படும். அறியாதிருந்த நாக்கள் ஓகே, எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. ஓய்வு நாள் சபர்டே, நாட் சண்டே, சூரிய நாள் ஞாயிறு என்று போட்டிருக்கு. ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன். சூரியனை வணங்கும் ஆக்களுக்காக அவர்கள் அந்த நேரத்திலே தங்கள் மதங்களை விட்டு கான்ஸ்டன்டைன் காலத்திலே சூரியனை வணங்க வரவர்கள் வந்தபடியால் அவர்களுக்காக இந்த ஓய்வு நாள் மாற்றப்பட்டது. நீ இதை விசுவாசிக்காவிட்டால் உன்னை போல பொய்யன் ஒருவருமே இல்லை. என்ன காய்கறியும் நான் பாஸ்டர், பாஸ்டர் தரமான பொய்யன். நாலாவது கட்டளை, ஏழாம் நாள் சபர்டே. அப்ப இது மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளாத நேரம். வெள்ளக்காரன் அலவாங்கு விழுங்கினாக்கள் அவர்களுக்கு பிரச்சனை வரும், ஜனங்கள் பிரச்சனை எடுப்பார்கள், உலகம் அந்த மாதிரி மாறி போயிட்டு சண்டே சூரிய நாள் தான் விடுதலையா கொடுத்திருக்கு. இப்ப சடனா நான் ஓய்வு நாள் ஏழாம் நாள் என்று சொன்னா ஜனங்கள் விட்டு போய்விடுவார்கள். இதுதான் காரணம். அதற்காக உண்மையை மாற்றுவதா முடியாது. உண்மை மாற்ற முடியாது. உண்மையை உலகம் எதிர்க்கும். இது உண்மை இல்லாதவன் அவனும் பொய்க்கறி சமன், கள்ளன், முட்டாள், மாயமாலம் பண்ணுகிறவன், புடையான், குருடன். எத்தனை வருஷமாக நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி ஏதோ ஒரு சபையிலே வெளியிலோ அல்லது எங்கேயோ உட்கார்ந்திருக்கிறாய், உன்னிடத்திலே உண்மை இல்லை. நீ ஏசபாவை நான் பாவி என்று எதிர்கொள்கிறேன், எனக்குள்ளே வாரும், உரத்தத்தார் கழுவும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஞானசாரம் பெற்றாய். கழுவப்பட்ட பண்டி அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. சீனக்காரன் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு, சீனன் இது அவர்களது அமிர்தம். எது த
தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவரது உண்மையின் வார்த்தையிலே அதை குறித்த படிப்பு இதல்ல. நாங்கள் உண்மையை குறித்து படிக்கிறோம். உண்மையிலே வாழ்கிறாயா? கடையிலே உண்மை, கச்சேரியிலே உண்மை, எம்சிக்க போன உண்மை, பேங்கிலே உண்மை, எல்லாத்திலும் உண்மை. படுகள்ளர்களை இந்த உலகம் சமாதான நீதவான் நீ ரெண்டு வைச்சிருக்கிறது. சமாதான நீதவான் கேள்விப்பட்டு ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். உன்னிடத்திலே உண்மை இல்லையானால் நீ போய் 5 வருஷம், 10 வருஷம், 25 வருஷம், 30, 40 வருஷம் நீ கிறிஸ்தவன் அல்லது பாஸ்டர் என்று உன்னை ஆக்கி கொண்டாய். ஒரு டீச்சர், போதகன், போதகர் ஒருவரும் இல்லை, எல்லாம் பாஸ்டர் என்று சொன்னால் நீ பொய்யன். அந்த யூதர்களை போல பொய்யர்கள். அவர்களிடத்தில் உண்மை இல்லை. உண்மையை எதிர்த்தார்கள், உண்மைக்கு விரோதமாக திட்டமிட்டார்கள். இந்த மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், வேதபாரர், பைபிள் ஸ்காலர்ஸ் ஜனங்களை வழி நடத்தினார்கள். தேவாலயத்தில் டெம்போ, தேவாலயத்தில் ஊழியர்களாக இருந்தார்கள். இருபத்தி 22 கட்டளைகளை மீறி யேசுவை கொண்டு போய் நியாயத்தீர்ப்பில்லை என்று பாடினார்கள். அது அநேகம் பேருக்கு அண்மையிலே தான் நான் அறிந்து கொண்டேன். எல்லாம் செய்தது அநியாயம். தேவாலயம் இடிபட்டது 70 ஆம் ஆண்டு வரையிலே மெசியாவுக்கு பின். ரோமர்கள் வந்து புறஜாதியாருடைய சுட்டதித்தார்கள். அதுக்கு தான் இயேசுவை சொன்னார், ஒரு கல் இன்னொரு கல்லுக்கு மேல நிற்காது. ஏற்கனவே இருந்த தேவாலயம் பற்றி எறிகிறத பார்த்தீங்களா? எங்கள் கற்பனைக்கு உண்மையான படம் இல்லை. பட் கவனமாய்கள், உன்னை நீயே வஞ்சிக்காதே. சின்ன சின்ன பொய்கள் பொய்தான். ஒரு சிறு பொய்யின் யேசுவா பெற்றுக்கொண்ட பிறகு சொல்லலாதா? நோ.
அவன் அவரை சந்திச்சோன்ன எல்லாத்தையும் கொண்டு வந்தான். நான் கொடுக்க வேணும் எல்லாத்தையும். சில பொருட்களை உள்ளுக்க வச்சுப்பட்டு இத பிறகு உடுப்பம் பண்ணி சொல்லி சகை. சுவாப மாற்றத்துக்கு திறமான ஒரு உதாரணம், ஒரு சுவாபமும் மாறாமல், வாழ்க்கை மாறாமல், இருதயம் தொடுபடாமல் களைகளாக வந்து உகாந்திருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள், எங்களுக்கு கூட்டத்துக்கும் வந்தார்கள், படு கொலைகாரர்கள், கள்ளர்கள், திருடர்கள், பிளான் பண்ணி திருடுகிறவர்கள், பணத்தை காணியை, இவை ரெண்டு பேருக்கு தெரியாத அந்த நேரம் பிழையான விதத்தில் என் சொந்த இறக்கத்தினால உதவி செய்ய போனேன். திருடர்களுக்கு இப்பொழுது மாறிவிட்டாங்களா? அத்தே திருடர்கள் பணத்தை திருடினார்கள், செக் லீவ்ஸ் திருடினார்கள், காணியை திருடினார்கள், கத்தோலிக்க சபை ஒரு பிஷப் கொடுத்ததாக ஒரு கள்ள உறுதியை பூத்தினார்கள். ஏன் இவைகளை சொல்றேன்? ஒளியான கிறிஸ்டியன் பாஸ்டர், What a beautiful Christian pastor. செக் லீவ் கிழிஞ்சு கொண்டு போய் பேங்கில் மாத்திட்டு போயிருக்கிறான். இப்ப அந்த கள்ளன் இன்னொரு சபையில் Indian, what do you call it? Church? Rubbish. Rubbish. எப்படியான செய்திகளை பொய்யர்கள் கேட்க மாட்டான். இந்தியாவில் இருக்கிற பட்டரும் ஜாமும் பூசுற போதையர்கள் ஆசீர்வாதங்களை பற்றி போதிக்கிறவர்கள் அவர்களை கேட்பார்கள். ஒரு எள்ளல் வேணும் உண்மை இருக்கவில்லை. இயேசுவ மோதிய பாஸ்டர்ஸ், அந்த வேதபாரகர் டீச்சர்ஸ், நவ் இவர்கள் வார்த்தையை கற்பித்தார்கள், ஜனங்களை வழிநடத்தினார்கள். So what? இப்ப நடக்குதானே? உண்மை இல்லை. இயேசுவா சொன்னார், நானும் உண்மை. அவர் வந்து உன்னை சந்தித்தால்
உயிர்த்தெழும்பிய ஆவியாகி இருக்கிறவர் உனக்குள்ளே வந்தால், உனக்குள்ளே அவர் இல்லாவிட்டால் நீ அவருக்கு சொந்தமானவன் அல்ல. நீ யாருக்கு சொந்தம்? அப்ப உங்களுடைய தீர்மான திட்டம் எது? ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ள இருந்தாலும் புதிய சிருஷ்டி, பழைவேள் ஒழிந்து போயின, திருட்டும் உருட்டும் பொய்யும் மாயமாயும் மாயமாலமும் களவும் எல்லாம் புதிதாகின. அவன் சகையும் இன்னும் கிறிஸ்தவுக்குள்ள வரையில் மரத்துல இருந்து இறங்கி வந்து வீட்டை கூட்டி கொண்டு போன மட்டும்தான். மரத்துல இருந்தவனை உண்மை சந்தித்தது, உண்மையினால் நெருக்கப்பட்டான், உண்மை அவனை விடுதலை ஆக்கிட்டு அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான செய்கைகளை இதை இப்படியாய் நான் செய்வேன் என்று சொல்ல, இயேசுவா என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது. யேசுவை சந்தித்து நீ பழைய வாழ்க்கையில் இருக்க முடியாது, விடுக்காதைய உன்னை வஞ்சிக்காதே. நீ மெய்ப்பனோ போதரோ எவரோ களவெடுத்த காரியங்களை பொய் சொல்லி வச்சிருக்கிறாயா? நீ பேயின் பிள்ளை, நீ கிறிஸ்தவனோ அல்லது மெய்ப்பனோ பாஸ்டரோ யாரை உலக? I am not speaking to an individual. பொதுவாக காய்கிறேன், உன்னை ஆராய்ந்து பார். எப்படிப்பட்ட கிறிஸ்து உள்ளே வந்தார் அல்லது வேறு யார் உள்ளே? உன்னிடத்தில் உண்மை இருக்கா? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்கள் சீஷர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு தான் உண்மை வெளிப்படும். That's my revelation. இவைகளை சொல்லுகையில் மேலுக்கு என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் டாடிக்கு பிரியமானவைகளை எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியாய் இருக்க விடவில்லை என்றார். சரியோ? 8:29-30 இவைகளை சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கொஞ்சம் பேர் அல்ல, அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறார் என்றால் அவர் சொன்ன சொற்களை நம்புவது, அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு கீழ்ப்படியாது. வெங்கடாசலங்கள்
என்ன படிப்பிக்கிறாங்களோ கிறிஸ்தவ கூட்ட சபைகள் இல்லை எனக்கு தெரியாது. No wonder the worst condition of the so-called people, Christians, all over the world. இயேசுவின் சொற்களை ஏற்றுக்கொள்வது, கீழ்ப்படிவது, அதுதான் இயேசுவை விசுவாசிப்பது. இயேசுவின் சொற்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாது பிசாசுகள். அவளுக்கு தெரியும் அது உண்மை என்று. தேவன் அவை Let's go to 45. யோகனான் 8:45. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பறப்பை உள்ளுக்கிறதா நீ அப்படி உண்மையை நம்ப போறாய். வெளியரங்கமாக கோபப்பட்ட பேய்கள் போத்தல பைபிளை தூக்கி அறியும். அப்படி அறியாமல் வெளியால போய் பேசாம இருக்க மாட்டாங்க. அந்த பேய்களுக்கு போற தானா போகுமா? உதைச்சே போயிட்டு திருப்பி வந்து பார்க்குமா வேண்டி யேசுவா சொன்னார் முழுப்பையோட இருப்பார்கள். எங்கட கூட்டத்தில் இருந்து அலகழித்து ரெண்டு போனவர்கள் தப்பு தப்புன்னு விழுந்தாக்கள். சில பைகள் விழுந்து படுத்துரும். தன்னை காட்டி கொடுக்க கூடாண்டு அது வந்து வெளிய போயிட்டு தொடர்ந்து திருப்பி வந்து பார்க்க உள்ளுக்கு அப்படி இருக்க. ஆனால் மனம் திரும்பி எடுத்த பொருட்களை திருப்பி கொடுத்து சகையுமாறி is for sure. That's not yours. Cyclo, caro, kaniyo, panamo. You had to give it back. You know you stole. Nei kalavaduthathu unakku theriyum. Nee solliyengaadi. Wake up! உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த போதையர்களுக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தொடங்கி பேர் போன போதையர்கள் அமெரிக்காவில் சொல்ல போனால் நான் விரும்பி கேட்டார்கள் இந்த வார்த்தையை விட்டு வெளியே போய் என்னமும் எல்லாம் அறிவிக்கிறேன். வார்த்தையை விட்டு வெளியாது பகுடியும் சேட்டையும் யேசுவாவின் உண்மையின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலே பைசாசுகள் இருந்தால் அது நிம்மதியாயிருக்காது. இங்கே எதிர்த்த பேய்கள்
சாகவில்லை. ஆவி எப்படி சாகும்? மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் எண்ணி முடியாத சரீரம் இல்லாத ஆக்கள் உலகங்கு வேலை செய்து அந்த கிறிஸ்துவின் ஆவியின் வேலை கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு உள்ளதான். எத்தனை பேரை வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிச்சு எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் வெளியேறை அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் போதகர்கள். திறந்த மனதோனை உண்மை அறிய விரும்பி யேசுவாவின் சொற்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாவா? கீழ்ப்படிவாயானால் உனக்கு உண்மை வெளிப்படுத்தப்படும். அந்த யோகனான் 8 அல்லது யோகனான் 10 ஓடி வழிக்க உனக்குள்ள யார்? நான் உண்மையை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? யேசுவா சொன்னார் யோகனார் 8:46, I told you the truth, why you don't believe me? ஏ கோபமும் வருது, ஏ விரக்தி, ஏன் எரிச்சல், ஏன் பொறாமை? பிகாஸ் உன்னுடைய தாப்பன் பேய். தேவனால் உண்டானவன் தேவனுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தேவனால் உண்டாகவில்லை. ஆனபடியால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய மாட்டீர்கள். இது புலங்கள் என்றால் நிறைய பேய் உள்ளவர்கள் தான் மூட்டை மூட்டையாக வச்சிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் மனந்திருப்ப விருப்பம் இல்லை, பாசாங்கு செய்கிறார்கள். பாசாங்கு செய்து நித்திரை கொள்கிறவர் மாதிரி நடிக்கிறவன், டாய் எழும்புடா, எழும்ப 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 மாட்டான். உண்மையான தேத்தர உள்ள ஒரு தட்டோட எழுப்பிடுவா. சபைகள் கிறிஸ்தவர்கள் ஏறப்பட்டவர்கள் மனம் திரும்பாத நிலையில இருக்கிறதன் காரணம் பாசாங்க, மாயமான ஜீவியம். பொய்களை விட மனமில்லை, நேர்மையால் ஜீவிக்க மனமில்லை. 4 நிலம் நன்மையும் உண்மையுமான இருதயம், அதுதான் கனி கொடுத்தது. லூகா 8 நன்மையும் உண்மையுமான இருதயம். அப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்கிறார்கள்.
அந்த செடி உண்டாக்கப்பட்டது விதையில இருந்து. இந்த கனிகளை கொடுக்க உனக்குள்ள என்ன விதை? பிசாசின் விதை இருக்கிறவர்கள் பிசாசினுடைய கனிகளை கொடுப்பார்கள், போய் மாயமானம் களவு. அதான் இயேசு சொன்னார், ஏன் நான் உண்மையை சொல்ல உங்களால் விசுவாசிக்க முடிகிறதில்லை? அவர் அப்படி சொல்ல யோகனான் 8:48 என்ன தெரியுமா சொன்னாங்க? உமக்குள்ள டீமன்ஸ் பேயின் ஆவிகள் இருக்கிறது உண்மைதானே? அப்படி பிசாசு பிடித்தவன் என்று சமாரியன் என்று நாங்கள் சொல்றது சரிதானே? சமாரியன் எப்ப வந்த வர சமாரியனா? மொக்கடா சாமிகள், நோ ஒன் இஸ் அ மொட்டாள். It was a Jew. உண்மையானவர்கள் உண்மையை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டு கேள்படிவார்கள், உண்மைக்கு சாட்சியாக நிற்பார்கள். உண்மைக்கு சாட்சியாக இல்லாதவர்கள் இயேசுவாவை மறுதளிக்கும் பொய்யர்கள். அவரை தள்ளிவிடுகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் தான். தேவனுடைய உண்மையின் சொற்கள் கேட்டே கேள்படிவார்கள். தேவனாலே உண்டானவர்கள் தேவனுடைய கட்டளைகள் உண்மை வார்த்தைக்கு கேட்டு கேள்படிவார்கள். நீங்கள் தேவனால் உண்டாகாதபடியால் நீங்கள் செவி கொடுக்கிறது இல்லை, கேள்படுகிறது இல்லை. ஏராளம் ஏராளம் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் உலகெங்கும் They have a wrong Yeshua, duplicate Antichrist in Avi, Kallakrisu vai Nadikim Avi, Matavallika padi kaanvikarudhi, Ivarul janangalukku poodhayarulaga kaanvikim illaya, Yeshua vodi modhinargal nadandhi, கள்ளர்கள் முட்டாள்கள் புடேன் பாபுகள் குருடர்கள் உண்மை இல்லாமல் உள்ளத்தலை இயேசுவாகு பின்னால போவது முடியாத காரியம். நீ உண்ட டூப்ளிகேட் ஜெய்சுவாக்கு பின்னால போகலாம். உண்மை இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்சர் ஒன்றுக்கு காண்பிக்கிறேன். அது 2 ஞாபகத்திலே வந்தது. பாடல்களிலே
15 பாடல் 1-2 இதை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? யாவை யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவார்? கூடாரம் சுகம் டேபனக்கள் வருது. பொய்யர்களாக இருந்து அந்த கூடார பண்டிகையை செய்தார். அத போல ஒரு நாத்தம் உள்ள சீவியன் கிடையாது. உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த மலையில் ஜீவிப்பான்? கேள், தேவன் எழுதிய வார்த்தை உத்தமமாய் நடந்து நீதியாய் நடப்பித்து இருதயத்தினால் உண்மையை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் வாயால் புறங்கூறவனுக்கு பின்னாரகாய்கிறது. தன் சேயதனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பந்தம் வாங்காமலும் பரிதானம் பந்தம் அதான் எங்கட பாஷ பந்தம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இருதயத்திலே உண்மையை பேசுகிறவன் நீதியை நடப்பிக்கிறவன் இவங்க தானே ஃபாலோவர்ஸ் ஆஃப் இயேசு என்று சொல்லலாம். கிறிஸ்டியன் முடிஞ்சா பைத்தியகாரத்தனம் பயிடி பண்ற அளவுக்கு வந்திருது. யார? இயேசுவா, இயேசு கிறிஸ்துவ. அவர் தன்னை பரியாசம் செய்ய விட மாட்டார். நீ அந்த கிறிஸ்துவின் ஆவி கள்ள கிறிஸ்து, அந்த ஆளுக்கு அந்த கிறிஸ்துவின் ஆவி பாகளுக்குள்ள பூந்திருக்கு. அது உள்ளவர்கள் டேடியை மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சும்மா வெளியிலே சொல்லுவார்கள். அவர்களோட ஐக்கியம் இல்லை. முழு மூச்சாக அந்த கிறிஸ்துவின் ஆவி அதை மறுக்கிறது. அதுதான் வந்து பூந்தது 325 ஆண்டுல. பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் என்று அது வந்து பூந்தது. மோக்கடா சாமிகள் மோட்டார்கள். அவர் சொல்லாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். படுமுட்டாள்கள். வேத வாக்கியங்களில் ஒரு இடத்திலும் இல்லை. ஏறுபடி உண்மையை விட்டு விலகினார்கள். தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். கொடிய வஞ்சகத்தை. உண்மை உள்ளவன் கள் உண்மையை படித்துக் கொள்.
அத்தியாயம் இருதயத்திலே உண்மையை விரும்புகிறவர் எவ்வளவு படிமா எழுதி வச்சிருக்கிறார். டேவிட், யார், who is going to dwell in your tabernacle? உமது கூடாரத்தில் யார் நம்ப தங்குவான்? அவர் கூடாரம் போடுவார, கெதியா போட போறார், காட்டவா? நீ உண்மை உள்ளவனாக இருந்தா தராதை நம்புவா, அதாவது அல்லாது புழுதி போற மாதிரி இதால போய் அதால போகும். Shall I show you? You gonna put his Sukkot over here? வெளிப்படுத்தல் புத்தகம் 21 ரெடி 3 21 மேலும் பரலோகத்திலே வானங்களிலே இருந்து உண்டான பெரிய சத்தமான குரலை கேட்டேன். அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய கூடாரம் இருக்கிறது, அவர்களோடு அவர் குடியிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன்தாமை அவர்களுடைய கூட குடியிருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதில் எப்படி வாசிக்கிறோம்? இலகு தமிழ் வதிவிடம் என்று போட்டிருக்கு. அவர் மனுஷருடைய கூடியிருப்பார், அவருடைய டெய்லி பைபிள் சைஸ் He will have a tabernacle with the people. He won't go back. அவர் திரும்பி போறது உண்மை இருக்கா அல்லது இல்லையா ரெண்டாவது உண்டு. எல்லா நேரமும் உண்மையை பேசுகிறாயா? அப்படியானால் இந்த புத்தகத்தில் கூறப்பட்ட நானே உண்மை என்கிற இயேசுவா உனக்குள்ளே எல்லா நேரமும் உண்மை, நேர்மை, கபடி இல்லாத இருதயம். ஏய், யேசுவை சந்தித்த நாத்தன்மேலுக்கு இருந்தது கபடி இல்லாத, இயேசுவை இன்னும் உள்ளே போகவில்லை.
ஒரு மனுஷனாக இருக்கிறேன். பயமானம் இல்லாம Receive the blessing. Yavareka, Yavu, Vice Breaker. Yayu, Yavu, Panavili, Yavareka. Iza, Yavu, Panavili, Vice Mika, Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாரு. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கிருபையாய் இருப்பாரு. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரு. யோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து தரும். உண்மையின் தேவன் நாங்கள் சேவிப்பது. God of truth, the true God. அவர் மகன் வந்து நானே உண்மை என்று சொன்னார். அப்ப அவரை கொண்டவர்கள், அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் இந்த கரைக்கு உப்பு புளி போடுற மாதிரி இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் மாயமாத போய் ஒரு சின்ன களவு எல்லாரும் செய்யறாங்க தானே. இந்த ஃபார்ம் இப்படியா ஃபேலா பண்ணுவோம்? அது சிந்தித்து பார். யார் உள்ளே தெல்வி செய்யு டுமாரோ காட்வேலை இவைகள் உன் இருதயத்திலே தியானம் பண்ண. God bless you. Shalom.